Hello viewers, welcome to the channel Sujitha Vlogs. August 14, 2005. இந்த ஒரு பர்டிகுலர் டே ஹீலியஸ் 522 அப்படினு சொல்லப்படுற ஒரு பிளேன் ஒரு பெரிய மவுண்டெயின்ல போய் கிராஷ் ஆகுது. இது கோஸ்ட் பிளேன் அப்படினு சொல்லுவாங்க. எதுக்காக இந்த பிளேன் பத்தி நாம பேச போறோம்? ஏன் இந்த கிராஷ் நடந்துது? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஏன் இன்னைக்கு இந்த வீடியோ பத்தி நான் பேசுறேன் அப்படிங்கறத இந்த வீடியோவோட எண்ட்ல நீங்க தெரிஞ்சுப்பீங்க. கிளம்புது. ஸோ டேக் ஆஃப் ஆகும்போதே ஒரு டிஃப்ரெண்டான சவுண்ட் பிளேன்குள்ள கேட்க ஆரம்பிக்குது. ஸோ நார்மலாகவே ஒரு பிளேன் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா அதில் ஒரு வார்னிங் சிக்னல் கொடுப்பாங்க, நீங்கள் இந்த மாதிரி லேட்டாக டேக் ஆஃப் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு வார்னிங் சவுண்ட் தான் கேட்குது அப்படின்னு நினச்சி இந்த பிளேன் ஆஸ் யூஷுவல் டேக் ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 12,000 meters ஹைட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த பிளேனுக்கும் இந்த பிளேன் கிளம்புன இடத்துக்கும் இருக்கக்கூடிய கான்டாக்ட் கம்ப்ளீட்டாக கட் ஆகுது. இது கிளம்புனா ஒரு 5 minutes. ஸோ ஏன் இந்த பிளேனை காண்டாக்ட் பண்ண முடியலன்னு புரியலையே அப்படின்னு சொல்லி இவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி இந்த ஒரு பிளேன் ஃப்ளைட் மேலே போய்கிட்டு இருக்கு, பட் இந்த பிளேனோட எந்த சிக்னலுமே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, எங்கள் ரேடார் விட்டு இந்த பிளேன் வெளியில் போயிடுச்சு, நீங்கள் ஏதாவது பண்ணி இந்த பிளேனை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு இவங்க இங்கிருந்து ஒரு சிக்னல் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அவங்களும் ரொம்ப நேரமாக இந்த பிளேனை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க, பட் இந்த பிளேனோட எந்த ஒரு காண்டாக்டுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இவங்க அடுத்து இருக்கக்கூடிய சிக்னலுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்படியே எல்லாரும் இன்ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட 10 ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்லேருந்து மாறி மாறி இந்த பிளேனை ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. பட் இந்த பிளேன் எந்த ஒரு ரேடார்குள்ளேயுமே போகாமல் ரொம்ப நேரமாக ஏதன்ஸ்க்கு மேலேயே சுற்றிக்கிட்டு இருக்கு, ஒரே இடத்துல அந்த ஒரே ரேடாரில் சுற்றிட்டு இருக்கு. ஸோ இதனால ஏதன்ஸில் இருக்கக்கூடிய ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்லேருந்து கால் பண்ணுறாங்க, அப்பவும் யாராலேயும் அவங்கள ரீச் பண்ண முடியலை. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 11 AM ஒரே ஒரு கால் ரீச் ஆகுது, பட் இந்த கால் அட்டன் பண்ண உடனே கட் ஆயிடுது. ஏன் நெட்ஒர்க் கிடைக்க மாட்டேங்குது, ஏன் இந்த பிளேனை நம்மளால் ட்ராக் பண்ண முடியலன்னு சொல்லி கிரீக்லேருந்து 2 ஜெட் ஏர்வேஸ் அனுப்புகிறாங்க. 2 ஃபைட்டர் ஜெட்ஸ் போகுது இவங்களை காப்பாற்றுறதுக்காக, F-16 அப்படின்னு சொல்லப்படுற ஜெட்டு. இந்த F-16 ஃபைட்டர் ஜெட் போன உடனே இந்த பிளேன் நட்ட நடுவில் சுற்றிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. இந்த பிளேனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த ஃபைட்டர் ஜெட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த பிளேனை எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்து அவங்க பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உள்ளே இருக்கக்கூடிய கோ பைலட் அப்படின்னு சொல்லப்படுறவர் மயங்கி விழுந்து கிடக்குறாரு. பைலட்டோட சீட்ல யாருமே இல்லை, அதாவது இந்த பிளேன் கிட்டத்தட்ட 1 மணி நேரமா ஆட்டோ பைலட் மோட்ல இருந்திருக்கு. நார்மலா ஒரு பிளேன் டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னா அவங்களோட ஜேர்னி 1 மணி நேரத்துல கம்ப்ளீட் ஆயிருக்கணும், பட் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகியும் இந்த ஃபிளைட்ல இருந்து எந்த சிக்னலுமே கிடைக்கலையே அப்படிங்கறதுனாலதான் எல்லாரும் மாறி மாறி கான்டாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இந்த பர்டிகுலர் பிளேன் முதல்ல கிராஷ் ஆச்சு, இந்த பிளேனுக்கு முன்னாடி இருந்து ஓட்டிட்டு போன அந்த ஒரு பர்சன் யாரு, இந்த பிளேன் எதனால இந்த இடத்துல வந்து கிராஷ் ஆகணும், அப்படி இந்த பிளேனுக்கு என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு பிளேனுக்கு முதல் முதல்ல அட்டாப்சி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிளேனுக்குள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸ் முதல்ல என்னன்னாங்கிறத செக் பண்ணலாம்னு சொல்லி, பட் அட்டாப்சி ரிசல்ட் பார்த்து எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இந்த ஒரு பிளேன் கிராஷ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த பிளேனுக்குள்ள இருக்கிற எல்லா பேசஞ்சர்ஸுமே இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இதுக்கெல்லாம் என்ன ரீசன் சொல்லி ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிளேன் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய கிரவுண்ட் இன்ஜினியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பிளேன் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி நார்மலாகவே கிரவுண்டில் இருக்கக்கூடியவங்க ஒரு தடவை டெஸ்ட் பண்ணுவாங்க, இந்த பிளேன் போச்சு ஏருக்கு அப்படின்னா இதால் ஒழுங்காக ஒர்க் பண்ண முடியுமா, இதில் இருக்கிற எல்லா கண்ட்ரோல் சிஸ்டமும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ கிரவுண்ட் இன்ஜினியர் என்ன பண்ணுறாருன்னா ப்ரெஷர் சிஸ்டம் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரெஷர் சிஸ்டமாக ஆட்டோ மோட்லேருந்து மேனுவல் மோடுக்கு மாற்றுறாரு. மேனுவலாக ஒரு ஹைட்டுக்கு போகும்போது இந்த ப்ரெஷர் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமேன்னு சொல்லி, பட் இதை திருப்பி அவர் ஆட்டோ மோடுக்கு மாற்ற மறந்துடுறாரு. ஒரு பைலட் நார்மலாகவே உள்ளே ஏறினோடனே அவங்கக்கிட்ட ஒரு செக்லிஸ்ட் இருக்கும், எல்லா ப்ரெஷர் சிஸ்டமும் கரெக்டாக இருக்கா, எல்லா கண்ட்ரோல்ஸும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு செக்லிஸ்ட் வச்சுருப்பாங்க. பட் அந்த செக்லிஸ்ட்டை செக் பண்ணுறப்பவுமே இது ஆட்டோ மோடில் இல்லை மேனுவல் மோடில் இருக்குது அப்படிங்கிறத யாருமே கவனிக்கலை. ஸோ இந்த பைலட்டும் ஆஸ் யூஷுவல் எப்பவும் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிற மாதிரி இந்த ஃப்ளைட் எடுத்துகிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. முதல் இனிஷியலி 12,000 meters ஹைட்டுக்கு போனோடனே இந்த ஃப்ளைட்டுக்கு சுற்றி இருக்கிற ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சிஸ்டம் கிட்டேருந்து கம்யூனிகேஷன் கட் ஆக ஆரம்பிக்குது.
அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள ப்ரெஷர் குறையறதுனால அவங்களால யார்கிட்டயுமே கம்யூனிகேட் பண்ண முடியாம போகுது. ஸோ இவங்க முதல்ல பேசஞ்சர்ஸ் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பேசஞ்சர்ஸ் எல்லாருக்குமே ஆக்சிஜன் மாஸ்க் சப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹைட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு 18,000 மீட்டர் ஹைட்டுக்கு போனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பைலட்டுக்கு அவங்களோட சென்ஸ் குறைய ஆரம்பிக்குது. பைலட்டால் மூச்சே விட முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது. உள்ள ஹைப்பர் ப்ரெஷர் ஆக ஆரம்பிக்குது. இங்கே இருக்கக்கூடிய எல்லா பேசஞ்சர்ஸுமே மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஆக்சிஜன் மாஸ்க் தாண்டியுமே அவங்களால மூச்சு விட முடியாத ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ இதனால எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் போட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரமாக இந்த ஒரு விண்டோலேருந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கேன். நம்ம நார்மலாக ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணும்போது லேட் ஆகி டேக் ஆஃப் பண்ணதுனால ஒரு வார்னிங் சவுண்ட் கேட்டிருக்கோம். பட் அதையும் தாண்டி ஒரு சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கேன், இது என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பைலட் எந்திரிச்சு போயிருக்காரு. பட் உள்ள ப்ரெஷர் ரொம்பவே கம்மியாக இருந்ததுனால அவருமே மூச்சு விட முடியாமல் இந்த ஒரு பிளேனில் நடுவுலேயே மயங்கி விழுந்திருக்காரு. ஸோ இதனால் ஃப்ளைட் கம்ப்ளீட்டாகவே ஆட்டோ பைலட் மோடுக்கு ஸ்விட்ச் ஆயிருக்கு. கோ பைலட் இது ரொம்ப தூரம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணி அவருமே ஒரு கட்டத்தில் ப்ரெஷர் குறைய ஆரம்பிச்சதுக்கப்புறமா மயங்கி விழுந்திருக்காரு. இந்த ஒரு பிளேன் டேக் ஆஃப் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய ஃபியூவல் டேங்கை ஃபுல்லாக நிரப்பிட்டு டேக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மணி நேரம் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஜேர்னி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆனாலும் கூடமே பிளேன் ஏர்லேயே இருக்கிற அளவுக்கு இதுக்குள்ளே ஃபியூவல் இருந்திருக்கு. ஸோ இதனால ஏதென்ஸ்க்கு மேலே ரொம்ப நேரமாக அந்த பிளேன் நின்ன இடத்துலேயே பறந்துட்டு இருந்திருக்கு. இதுக்கப்புறம் ஃப்ளைட் கம்ப்ளீட்டாகவே கண்ட்ரோல் மீறி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 34,000 மீட்டர் ஹைட்டை ரீச் பண்ணதுக்கப்புறமா உள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. யாருக்குமே கம்ப்ளீட்டாக கான்சியஸ்னஸ் இல்லை. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி பேசஞ்சர்ஸ் இறந்துட்டாங்க ஆக்சிஜன் சப்ளை கம்ப்ளீட்டாகவே பாடியில் இல்லாததுனால. பட் ஒரே ஒரு பர்டிகுலர் நபர் மட்டும் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிறவங்களை ஏதாவது ஒரு வகையில் காப்பாற்ற முடியுமான்னு சொல்லி அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்படி சொல்லப்படுறவர் தான் அந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ட் ஆண்ட்ரஸ் அப்படிங்கிறவர். இவரை தான் அந்த ஜெட் ஃப்ளைட்ஸில் வந்தவங்க எல்லாருமே சைட்லேருந்து பார்த்துருந்துருக்காங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஃப்ளைட் ஒருவேளை ஏதென்ஸ் ஏர்போர்ட்டுக்கு போச்சு அப்படின்னா உள்ளே போய் அந்த ஏர்போர்ட்டை கிராஷ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பிரச்சனை வந்துடும். ஸோ இந்த ஃப்ளைட்டை ஒருவேளை நம்ம ஏர்போர்ட்டில் லான்ச் பண்ண முடியல அப்படின்னாலும் கூட அந்த ஏர்போர்ட்டில் போய் இது மோதிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் ஃப்ளைட்டை ஏதென்ஸ் நோக்கி போகாமல் சைடில் வேறு ஏதாவது ஒரு பக்கம் நம்ம டைவெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ளைட்டை டைவெர்ட் பண்ணியிருந்திருக்காரு. ஏற்கனவே இந்த ஃபியூவல் டேங்கில் இருந்த ஃபியூவலும் ரொம்பவே குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால இதுக்கு மேலே வேறு வழியே கிடையாது. எப்படியாவது இந்த ஃப்ளைட்டை கீழே இறக்கி தான் ஆகணும். இந்த ஃப்ளைட் இதுக்கு மேலே வானத்தில் இருக்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரப்போ இந்த ஃப்ளைட்டோட டைரக்ஷனை போய் மாற்றி விடுறாரு. ஸோ அப்படி மாறுற ஃப்ளைட்டு வேறு வழியே இல்லாமல் ஹில்லில் போய் மோதுது. ஸோ இப்படி மோதி உள்ளே இருக்கக்கூடிய 115 பேசஞ்சர்ஸ் அண்ட் இவங்க 4 ஃப்ளைட் அட்டன்ட்ஸ்னு சொல்லி 121 பேர் இறந்து போகிறாங்க இந்த ஒரு இன்சிடெண்ட்டில். ஸோ இந்த ஒரு மொத்த பிளேன் கிராஷுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு சின்ன மிஸ்டேக் தான். கிரவுண்ட் இன்ஜினியர் ஆட்டோ மோட்லேருந்து மேனுவல் மோடுக்கு மாற்றி செக் பண்ண அந்த ஒரு ப்ரெஷர் சிஸ்டமை திருப்பி ஆட்டோ மோடுக்கு மாற்றாமல் விட்டது ஒரு சின்ன மிஸ்டேக். அண்ட் பைலட்டுமே அவர் எல்லா செக்லிஸ்ட் எடுத்து எல்லாத்தையுமே செக் பண்ணும்போது இது ஆட்டோ மோடில் இல்லை மேனுவல் மோடில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணாமையே எப்பவுமே ஆட்டோ மோடில் தானே இருக்கும் இப்போவும் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேர்லெஸ்னஸில் நார்மலாக எப்பயும் போல் ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு சின்ன மிஸ்டேக் அவ்வளோ பெரிய பிளேன் கிராஷை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 121 பேர் உள்ள மூச்சு திணறி இறக்குற அளவுக்கு ஒரு மோசமான இன்சிடெண்ட்டை காஸ் பண்ணியிருக்கு. இந்த ஒரு சின்ன மிஸ்டேக் எந்த அளவுக்கு ஒரு பெரிய இன்சிடெண்ட்டை காஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நம்மளால கிளியராக புரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம இப்போ வீட்டில் இருக்கோம், ஒரு எல்பிஜி ஆனில் இருக்குது அப்படின்னா இது ஆனில் தானே இருக்குது, என்ன பண்ணிட்டு போகுது? இல்லை நம்ம ஆக்சிடென்ஷலாக ஒரு ஸ்விட்ச் போட்டிருக்கோம், ஆஃப் பண்ணியிருக்க மாட்டோம், சரி இது என்ன பண்ணிட்டு போகுது அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன கேர்லெஸ்ஸாக நம்ம விடக்கூடிய ஒரு மிஸ்டேக் எவ்வளோ பெரிய இன்சிடெண்ட்டை காஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு இன்சிடென்ட் பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் 2018 மும்பையிலேருந்து ஜெய்ப்பூர் போகிற ஜெட் ஏர்வேஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் ஏர்பிளேன்லையும் இதே இன்சிடென்ட் நடந்திருக்கு. இதே மாதிரி நார்மலாக பைலட் வந்து எப்போ ஆட்டோ மோட்டில் தானே இருக்கும் ப்ரெஷரைஸ் சிஸ்டம் அப்படின்னு நினச்சி டேக் ஆஃப் பண்ண ஒரு பிளேன் மேனுவல் மோட்ல இருந்ததுனால இங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 30 பேசஞ்சர்ஸ் இறந்து போயிருந்திருக்காங்க. எப்படி எதுவுமே நடக்காதுல்ல, இது ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம உதாசீனப்படுத்துகிற ஒரு ஒரு சின்ன விஷயமும் எவ்வளோ பெரிய இன்சிடெண்ட்டை காஸ் பண்ணுது அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறப்பமே ஒரு எலக்ட்ரிசிட்டி ஆகட்டும், ஒரு எல்பிஜி ஆகட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா, எல்லாமே கரெக்டாக ஆஃபில் இருக்கா, எல்லாமே நம்ம ப்ராப்பராக பண்ணியிருக்கோமான்னு சொல்லி செக் பண்ணிட்டு கிளம்புங்க. ஒரு சின்ன இன்சிடென்ட் இவ்வளோ பெரிய விஷயத்தை காஸ் பண்ணும் அப்படின்னு அன்றைக்கி அந்த கிரவுண்ட் இன்ஜினியரும் எதிர்பார்த்துருக்க மாட்டார், பைலட்டும் எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஸோ ஒரு போன் சில்லிங்கான ஈவெண்ட் ஆண்டி இதில் ஒரு நல்ல மெசேஜ் இருந்தது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இந்த வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணேன். நான் வேறு ஏதாவது ஒரு டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க, கண்டிப்பாக அந்த டாப்பிக் பற்றி நான் பேசுவேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு வரும்.